வணக்கம் தூத்துக்குடி மீனவன். நான் சொல்றதுக்கு முன்னாடி அண்ணன் சொல்லிட்டாங்க, நீ சேலம் தூத்துக்குடி மீனவன் வணக்கம். ஐயோ வச்சு என்ன செய்யறாங்க. சேலத்துக்கு வந்துடும். சேலத்துல ஒரு ரெசார்ட்ல இருக்கும், செல்வமதி ஃபார்ம் ரெசார்ட். அண்ணன் கூட தான் நான் இருந்து சேர்ந்து தங்கி இருக்கோம். இங்க வந்து சாப்பிட போறோம், என்ன சாப்பிடலாம். ஆமா, இன்னைக்கு வந்து என்னன்னா லஞ்சு வந்து எப்பவுமே இங்க இருக்கு மாமா. நல்லா ஒரு கறி விருந்து ரெடி பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க. சரி, என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியல, உள்ள போய் பார்த்தாதான் தெரியும். பாத்துருவோமா? சரி வாங்க, அப்படி கூட சேர்ந்து எல்லாரும் போய் பாத்துருவோம். எங்களுக்கு விட்டு வைப்பீங்களா இல்லையா? ரெண்டு பெருத்த உடம்பா இருக்கீங்க, ஸ்லிம்மா இருக்கேன். பாக்குறதுக்கு தாங்க உருவம் பெருசு. என்ன தெரியுது உங்களுக்கு? அப்படிதான் நினைக்கிறேன், எனக்கு அதுதான் கிடைக்கும் போல. ஒட்டு மொத்தமா நிறைய ஐட்டம் வச்சிருக்காங்க. என்னென்ன இருக்கு அப்படின்றத பாத்துருவோம். ஆனா இது என்ன? சிக்கன் பிரியாணி, சீர சம்பாரிசி, சிக்கன் பிரியாணி, ஒயிட் ரைஸ், வெள்ள சாதம், சிக்கன் 65 இருக்கு. இது குடல், குடல், குடல் கறி, குடல் கறி. மட்டன் கிரேவியா, நாட்டுக்கோழி கிரேவி, மீன் குழம்பு, ரசம், மீன் குழம்பு, மீனோட தலையை போட்டு வச்சிருக்கீங்களா? தலை வாழ் இதெல்லாம் சேர்ந்து சூப்பர். மீன் குழம்பு அப்படின்னா தலையும் வாழும் கலந்து இருக்கணும், அப்பதான் அதோட டேஸ்ட். ரத்த பொரியல், ரத்த பொரியல் சம்பந்தான், ரத்த பொரியல். அடுத்ததா ரசம் வச்சிருக்காங்க. அடுத்ததா ரசம் வச்சிருக்காங்க. பாயர், இது சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி, பருப்பு பாயாசம், சாம்பார் ஓரமா வச்சிருங்க. கிடையாது, ஊருகாருக்கு உப்பு இருக்கு, மறந்துட்டீங்க. சும்மா விருந்து கடல் இல்லாத பகுதியில் இந்த மீன் தான், டேம் மீன் தான் இருக்கும். அது என்னன்னா பாறை மீன், நெய் மீனுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மீன் வச்சுருப்பாங்க. நெய் மீன் இல்லைன்னா கட்லா, லோகு, இந்த மாதிரி மீன் தான் இங்கே வச்சுருப்பாங்க. நல்லா இருக்கா? இங்கே உள்ள ஃபுட்டு எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் எப்படி சமைப்பாங்களோ அந்த மாதிரி தான் எல்லாமே சமைச்சு கொடுப்பாங்க. நம்மளுக்கு என்ன ஃபுட்டு வேணுமோ அதை ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அளவாக அவங்க சமைச்சு கொடுப்பாங்க. இங்கே வரவங்களுக்கு எல்லாம் சம விருந்துண்ண, முட்டப்பொரியல், மட்டன், ரத்தம், சிக்கன், ஒரு வாய் சாப்பிட்டாவே வயிறு நம்பிரும் போல. முட்டை பொரியலாம், முட்டை, முட்டை பொரியல, ரத்தம், ரத்த பொரியல, பொரியலாம், நான் ரத்தம் விட்டேன். போன வாசமே தூக்குது. சீரசம், அதான் சீரசம்பா. ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா ஸ்மெல் தான், ஸ்மெல் தான். சிக்கன் பிரியாணி வச்சாங்க, காலி பண்ணிட்டேன், செம்ம டேஸ்டாக இருக்குது. உங்களுக்குள்ளே இருக்கா இல்லையா? இருக்கு. என்னென்ன அடுத்ததான் வெள்ளை சாப்பாடு இருக்குது. ஆ, வெள்ளை சாப்பாடு சாப்பிடுங்க. அதுக்கு மீன் குழம்பு இருந்துச்சு, சாப்பிடுங்க. சிக்கன் குழம்பு இருந்துச்சு, சாப்பிடுங்க. அப்போ நீங்க இருந்துச்சு, சாப்பிடுங்க. சாம்பார் வேணுமா? வேண்டா, ரிஜெக்ட். ரிஜெக்ட். பாறை மீன், கம்மா பாறை மீன். இது என்ன பாறை மீன்? டேம் பாறை, டேம், டேம் பாறை. நல்லா டேஸ்டாக இருக்குது. மசாலாவும் நல்லா டேஸ்டா
பிரியாணி செமையாக இருக்குண்ணா. பிரியாணிலாம் செமையாக இருக்கு. ரத்தம் மறந்து சின்ன மீன் குழம்பே நல்லா இருக்கு. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ரெசார்ட் வந்துருக்கீங்களா? இல்லைண்ணா, இதான் ஃபஸ்ட் டைம் பேசுறீங்கண்ணா. நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா இங்கே? தெரியுமே, நீங்கள் வரப்போய் தான் என்னை கூப்பிட்டீங்க. நீங்கள் கூப்பிட்டனால நான் வந்திருக்கேன். இல்லை, நான் எங்கே இங்கே வரப்போகிறேன்? அது இவ்வளோ பெரிய ரெசார்ட் இருக்கு. மீன் மண்டையா? மீன் தலை. இல்லை கொஞ்சம் லைட் எடுத்துக்கலாம். பார்த்துக்கலாம். இப்போ இவ்வளோ சாப்பாடு சாப்பிடுது. மீன் தலையோடு இருக்காங்க. இந்த தலையில் இருக்கிற பீஸ் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கு. ஆமாண்ணா, தலை வந்து நல்லா இருக்குண்ணா. போதுண்ணா போதுண்ணா. ம், இவங்க நடுப்பகுதி மட்டும் எடுத்து பொறிக்க வச்சுட்டாங்க, மற்றதெல்லாம் மீன் குழம்புண்ணா. டேம் மீன் குழம்பு. சும்மா ஒரு பீஸ் மட்டும் போடுங்கண்ணா. அது ஓகே, இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு அப்படின்ட்டு பிரித்து சொல்ல முடியல. எல்லாமே நல்லா இருக்கு அப்படி தான் சொல்ல முடியும். ஆனால் ஏதாவது நல்லா வரணும்னா நல்லாலாம் சொல்ல முடியும். அருமையாக வச்சுருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. செம டேஸ்ட் மீன் குழம்பு. நல்லா அருமையான சாப்பாடு, திருப்தியான சாப்பாடு, சூப்பரான இடமும் கூட. அப்படியே உட்காருவான். நீங்கள் இப்படி கொண்டு தெரியுங்களா? இப்போ தான் நல்லா இருக்குண்ணா. உட்காரு. நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. நடக்க முடியல அவ்வளோ உங்களுக்குது மேலே. ஆமாம், செம சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டு நடக்க முடியல, அதனால வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்தாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இப்படி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாரு அவரு. ஆமா, ரொம்ப வயிறு ரெண்டு இஞ்சி முன்னாடி வந்துருச்சு. நானும் எக்கி பார்க்க முடியல. ரொம்ப நாள் கழிச்சு நல்ல சாப்பாடு. ரொம்ப இத்தனை ஒரு நாலு தடவைக்கு மேலே சாப்பிட்ருப்போம்னு நினைக்கிறேன். அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டேன். என்னை விட அதிகமாக இவங்க ரெண்டு சாப்பிட்டுட்டாங்க. உட்காந்துருக்க ஸ்டைல பாருங்க, இவங்க ஸ்டைல பாருங்க. கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் விட மாட்டேங்காங்க. சாப்பிட்டு முடித்தோம், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமு, இப்போ கடைசியாக வந்து பீட்டா கொடுத்தாங்க. நல்ல ஒரு சாப்பாடுங்க. இதுக்கெல்லாம் கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர். உங்க வீட்டுகளுக்கு நீங்க பிறந்தநாளோ இல்ல ஒரு கல்யாணமோ ஒரு பார்ட்டி ஏதோ வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த லொகேஷன் வந்துருங்க. கண்டிப்பா சேலத்துல இப்படி ஒரு இடமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்க. நாங்க டைரக்டா போன் நம்பர் கொடுத்துறோம், நீங்க வந்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, பாய்.